தந்தை மகன் தூயாவியானோர் பெயராலே ஆமீன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டோர் உயிர் திழந்த இந்த பாஸ்க காலத்தின் ஆறாவது ஞாயிறில் நாம் இருக்கின்றோம் இன்றைய திருவசனங்களில் ஆண்டரின் அன்பு இரக்கம் அவருடைய பரிவு அவருடைய கிருபை ஏதோ ஒரு இனத்தவரத்துக்கு இனத்தவருக்கு மட்டுமே அல்லாது கிறிஸ்தவருக்கு மட்டுமே சேர்ந்தது என்பதல்ல மாறாக அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய விதிமுறைகளை கடைப்பிடித்து நல்லவற்றையே செய்து நல்லவற்றை யோசித்து சுயநலமின்றிய வாழ்க்கையை வாழ அனைவருக்கும் ஆண்டவர் தம்முடைய அன்பையும் பரிவையும் தம்முடைய மீட்பையும் அருள்கின்ற தாராளமான மனத்துள்ள கடவுளாக இருக்கின்றார் என்னுடைய கருத்தை அறிய இன்றைய திருவசனங்கள் நம்மை அழைக்கின்றது இன்றைய முதலாவது வாசகத்தில் அப்போஸ்தர்களின் பணியாற்றுகளின் புத்தகத்தின் பத்தாம் இயல் நாம் கேட்கின்றோம் எவ்வாறு எழுந்து நின்று வெறும் யூதா மக்கள் மட்டுமே மீட்படைகின்றனர் என்று உணர்ந்த மக்களுக்கு ஆண்டவர் கூறுகின்றார் எல்லா இனத்திலும் எல்லா நாட்டிலும் ஆண்டவருக்கு பயந்து அவர் பார்வையில் ஏற்புடைய நலவற்றுகளை செய்கின்ற அனைவரும் ஆண்டவரின் பிள்ளைகள் தான் என்று கூறுகின்றார் யூத மக்கள் யூதா மக்கள் நினைத்தார் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இஸ்ராயல் மக்கள் வழிபடுப தாம் இருந்த தாம இருப்பதனாலே தாம் தான் ஆண்டவருக்கு நெருக்கு நெஞ்சத்துக்கு நெருக்கமான மக்கள் என்று ஆனால் பேரில் கூறுகின்றார் ஆண்டவரின் ஆவி ஆண்டவர் வெவ்வேறு பான்மையை பார்ப்பதிலே மாறாக தாம் படைத்த அனைவருக்கும் தம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் தூய ஆவியின் வல்லமையும் ஆற்றலையும் அழுகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று மக்களுக்கு வெளிப்படுத்தினார் அனுப்புரிய சகோதர சகோதரிகளை இரண்டாவது வாசகத்திலே கடவுளின் அன்பு என்பது என்ன என்று புனித பௌலடிகள் புனித யோவான் அடையவர்கள் கூறுகின்றார் ஆண்டவரின் அன்பு இதில் வெளிப்படுத்தியுள்ளது என்றால் நாம் அவரே முதன்மையாக அன்பு செய்யவில்லை மாறாக அவர்தான் நம்மை அன்பு செய்து நம்முடைய குற்றக்குறிகளுக்காக தன்னுடைய மகனை அனுப்பினார் என்று புனித பௌலடிகள் மிக அழகாக கூறுகின்றார் நாம் இன்னும் ஆண்டவரின் எதிரிகளாக இருந்தபொழுதே ஆண்டவர் தம்முடைய மகனை நமக்காக கையளித்தார் இது ஆண்டவரின் அன்பு நாம் அவருடைய அன்புக்கு தகுந்தவர்களாக இல்லாதிருந்தாலும் ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார் இது தன் ஆண்டவரின் நிபந்தனையற்ற அன்பு அவருடைய அன்பை சிலுவை மரணத்தை நாம் வெறுத்தி புறக்கணித்தாலும் தன்னுடைய மகனை தேடி சென்ற அந்த ஊதாரி மைந்தன் தந்தையைப் போல ஆண்டவரின் கிருபை நாம் இருக்கின்ற பன்றி கூட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய இடத்துக்கு நம்மை தேடி வருகின்ற கிருபை ஆண்டவரின் கிருபை ஏனென்றால் இந்த நச்செய்தியில் நாம் கேட்டது போல இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களையும் ஆண்டவரின் அன்புக்கு அழைத்தப்பட்டவர் என்னுடைய அன்பில் நிலைத்து நிறுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அப்பொழுதுதான் எப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தன் அன்பில் அவருடைய கல்வாரிசிலின் அன்பில் சுயநலமின்றி அன்பில் தன்னலமற்ற அன்பில் நாம் நிலைத்து நிற்கின்றோமோ அப்பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வரும் ஏனென்றால் ஆண்டவர் என்னை நான் அவருடைய அன்புக்கு தகுந்தாக இருந்தாலும் என்னை நேசித்துள்ளார் என்கின்ற அந்த அறிவு நம்மை இந்த உலகத்தில் ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றது ஏன் ஆண்டவரை அன்பு செய்தார் அவரே என்று நச்சதத்தில் கூறியது போல நான் உங்களை பணியாற்ற அடிமைகள் என்று கூற மாட்டேன் மாறாக உங்களை நண்பர்கள் என்று கூறுகின்றேன் ஆகவே இந்த உலகத்திற்கு நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நண்பர்களாக வாழ அழைக்க பெற்றவர் அவருடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமான வாழ்க்கையை வாழ ஏனென்றால் தந்தையிடம் கேட்ட அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினார் தன்னுடைய இதயத்தை திறந்து எத்தனை அளவுக்கு ஆண்டவர் மனிதனுடைய துன்பத்தையும் மனிதனுடைய தொல்லைகளையும் மனிதனுடைய நோய் நொடிகளையும் ஆண்டவர் தாங்குகின்றார் என்பதை கல்வாரி செல்வின் காட்சியில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் நாம் பலனற்ற வாழ்க்கையை வாழ பதிலாக மிகுந்த கனித்தர வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்மை அழைத்துள்ளார் இவ்வாறு நாம் வாழ்ந்தால்தான் ஆண்டோரின் பெருமைக்காக நாம் வாழ வேண்டும் நம்முடைய பெருமைப்பட்ட பதவி பரிசுக்காக அல்ல மாறாக ஆண்டின் பெருமைக்காக அவருடைய மாட்சிக்காக நாம் வாழ வேண்டும் அதுவே தான் புரிந்த இக்னேசஸ் லகையில் ஒரு மா பெரிய யோதன் சோல்ஜராக இருந்தாலும் அவர் கூறிய வார்த்தைகள் ஆண்டவரின் மென்மெயின் மாட்சிக்காக ஃபார் த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட் அத் மயோரின் தி க்ளோரியா ஆகிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இத்துணை வெளிப்படையாக நம்மை நேசித்த நம் மீது அன்பு கூர்ந்த நம் ஆண்டவர் அன்பை நாம் உணர்ந்து அவருடைய உயிர் தெழுந்தின் வல்லமையில் வாழ பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் சோதனைகளையும் ஜெயித்து நாள்தோறும் வெற்றி வீரராக அவருடைய பிள்ளைகளாக அவருடைய குடும்பத்தின் குடும்பத்துக்கு சேர்ந்தவர்களாக வாழ தேவையான ஆற்றலுக்காக நம் ஆண்டவரிடம் ஜபிப்போம் என் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன் என் நில்லடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன் நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன் வானாதி யாவும் அதில் மேலுள்ள ஆகாயமும் பூமியில் வாழ்கின்ற யாவும் சுவாமி உமை போற்றுமே வாழ்கின்ற வாழ்கின்றையாவும் கடும் காற்றும் பனி தூரலும் பூமியில் காண்கின்ற காண்கின்றையாவும் கத்தா உமை போற்றுமே ஆஹா அடங்காத ஆடங்காதம் என்றென்றும் நான் பாடுவேன் நீரீனில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் பாரீனில் பறைக்கின்ற யாவும் பரமே உமை போற்றுமே சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன் ஆமா ஆண்டு வரேசுவே இதோ நாம் அன்பில் வாழ உடைய மகிழ்ச்சியில் வாழ உமுடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமான நண்பர்களாக வாழ நம்மை அழைத்துள்ளீர் ஆகியவை இறைவா ஏதோ உம்முடைய உண்பை நாம் நாள்தோறும் உணர்ந்து சுவைத்து அதில் வாழ்ந்து அதை பிறருக்கு பறைசாற்ற அந்த அன்பின் வாழ்க்கையை வாழ நம்மை ஆசுவிக்குமாறு நம்முடைய தூய பெயரால் நாம் மன்றாடுகின்றோம் ஆமேன் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆகியானவன் நம்மை ஆஸ்வதிப்பராக ஆமேன்